ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. இப்போ நம்ம 90s கிட்ஸ் இல்லை, 80s கிட்ஸ், 70s கிட்ஸ் யாராக இருந்தாலுமே ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சது வந்து தேன் மிட்டாய் தான். ஸோ அந்த ரெசிபி வந்து பல விதமாக நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அந்த ரெசிபியோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ரெண்டு இருக்குது, அதில் ஒரு வெர்ஷன் தான் இப்போ போடுறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா இட்லி மாவில் செய்வாங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது இருக்கும், அப்புறம் அரிசி உளுந்து ஊற வச்சு போடுறது தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். பட் ஒரிஜினல் ரெசிபி வந்து மைதா வச்சு தான் செய்வாங்க. ஸோ மைதா, இது தயிர், இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வச்சு செய்வாங்க. அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ, தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதிலே பண்ணால் ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த ரெசிபி வந்து ரெண்டு விஷயம் கவனமாக இருக்கணும். ஒன்று, ஊற வைக்கிறது, அப்புறம் நம்ம மாவு பெனையரை பக்குவோம். அது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஜூஸியான தேன் மிட்டாய் கிடைக்கும். ரொம்ப அப்படி தேன் உள்ளே நிற்கிற அளவுக்கு இல்லைனாலும் உள்ளே வந்து அந்த ஜூஸ் இறங்கியிருக்கும், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு, டம்ளர் கணக்கில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு ஒரு நான் எடுத்த டம்ளரில் மைதா மாவு எடுத்திருக்கேன். கிலோகிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வரும். ஸோ ஒரு பவுலில் வந்து 1/4 கிலோ வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போடுங்க. அது நம்ம இனிப்பு நல்லா இனிப்பு சேரும்போது உங்களுக்கு நல்லா தூக்கி குடிக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக கொஞ்சம் புளிச்ச தயிர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப புளிக்காத தயிர்னாலும் உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஸோ புளிச்ச தயிராக கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ஓவர் புளிப்பு இல்லை, ஒரு மீடியமான புளிப்பு இருக்கிற அளவுக்கு கெட்டிய தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ml இருக்கும். கெட்டியாக உள்ள தயிர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தயிர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் சேர்த்து, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கலர் சேர்க்காமே நிறையா தேன் மிட்டாய் வருது. ஸோ நான் வந்து கலர் வீடியோக்காக பண்ணனால கலர் சேர்த்து பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். சாஃப்டாக பிணைஞ்சி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம கட் பண்ணலாம். அதில் ஒரு விதம் இந்த மாதிரி நீட்டமாக ரோல் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்தியால் கட் பண்ணிவிட்டு, கையாலே நீங்கள் அந்த ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் தேன் மிட்டாய் போகலாம். இது வந்து சைஸ் முன்ன பின்னே வரும், சில சமயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் இருந்தாலும் வெடிச்சிரும். இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாவை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பாட்டில் மூடியில், ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ பாட்டில் மூடி வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு பொறிக்கிற அப்போ கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். திரும்பி நம்ம எடுத்த மாவை வந்து திரும்பவும் வந்து இதேமாதிரி பிணைஞ்சிட்டு பண்ணுங்கள். அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்தால் லேசாக கையில் தண்ணி தொட்டுட்டு அப்படி பிணைஞ்சிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இதேமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும், சாஃப்டாக இருக்கும் மேல் தோல், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சில பேர் பேக்கிங் பவுடர் கூட போடுறாங்க, நான் வந்து பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இப்போது அதை ஊறி பொறிக்கிறதுக்கு ரெடியாக ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே பிளேட்டில் வச்சுருங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம கட் பண்ண எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1/4 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப கம்மி பதம்லாம் வச்சுட்டிங்கன்னா உள்ள ஜூஸ் இறங்காது, லேசாக அப்படி ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது இதில் என்னென்னா இந்த சக்கரை பாகு ரெடி பண்ணும்போது நம்ம இது பொறிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும், பாகும் வந்து சக்கரை தண்ணியும் வந்து உங்களுக்கு சூடாக இருக்கணும், நம்மளோட தேன் மிட்டாய்களும் சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ள ஜூஸ் இறங்கும். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள், நல்லா பொங்கி மேலே வந்ததுக்கப்புறம் ரொம்ப டார்க் கலரில் வர அளவுக்கு ரொம்ப நேரம் பொறிச்சிங்கன்னா மேல் தோல் ஹார்டாகிடும், உள்ளே வந்து ஜூஸ் இறங்காது. ஸோ இது வந்து ஊற வைக்கிறது, சக்கரை பாகோட அந்த பதம், அப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் அந்த தேன் மிட்டாய்களை பொறிக்கிறோன்றது, மூணும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான தேன் மிட்டாய் கிடைக்கும். ஸோ அது நல்லா சூடாக, பாகும் சரி தேன் மிட்டாய் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பாகில் போட்டு ஒரு கரண்டியால் அப்படியே மெல்ல அமுக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லேசாக அமுங்கின மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு நேரம் ஆகாக சரியாயிடும். ஸோ எல்லாத்தையும் இதேமாதிரி பொறிச்சு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே ஊற வச்சேன், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா சோக் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக காய வச்சு, ஒரு ஒரு பேட்சாக காய வச்சு அதில் போட்டு பெரட்டிட்டு
பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அந்த சிரப்லேருந்து எடுத்து ஃபேனு கீழே கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுருங்க. மேலே வந்து லேசான பிசு பிசுப்பு பதம் வர வரைக்கும் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் போட்டு பரட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஈஸ்ட் மெத்தடில் வந்து இன்னும் நல்லா தேன் மாதிரி நிற்கிது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வந்தேன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோ சென்ட்